வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 HP போர்வெல் ஏர் கம்ப்ரஸர். இந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் மூடி ஃபுல்லாக எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதில் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து மாத்திர ஸ்டேஜில் தான் இருக்குது. இது வந்து ஒவ்வொன்றா கழட்டி என்னென்ன போயிருக்குன்னு காமிச்சு, எது எது மாத்திரை எப்படி வந்து கம்ப்ரஸர் ஏர் அவுட்புட் ஆகுது அப்படின்னு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னென்ன ஸ்பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கவரை கழட்டிட்டு அதில் இந்த 2 ஸ்டட் இருக்குங்க, ஹோல்ஸு. அதில் வந்து 2 போல்ட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணோம் அப்படின்னா அந்த கவர் அப்படியே வெளியே வரும். அதை அடிச்செல்லாம் கழட்ட முடியாது, சைடில் ஏதாவது விட்டெல்லாம் அடித்தோம்னா கட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி போல்ட்டு போட்டு நம்ம டைட் பண்ணும்போது இந்த மாதிரி கவர் வந்து அப்படியே ஓப்பன் ஆகி வந்துடும். இந்த பக்க கவருக்கும் அதேமாதிரி தான். இந்த 2 ஹோல்ஸில் அதில் த்ரெட் இருக்கும், அதில் போல்ட்டு போட்டு நம்ம டைட் பண்ணோம்னா இந்த கவரும் வெளியே வந்துடும். இந்த பேரிங் கவரில் பார்த்திங்கன்னா இருந்த பேரிங் வந்து ஃபுல்லாக ஒட்டஞ்சு இதாயிருச்சு, ஆயிலெலாம் மூடி. அதனால் நம்ம எல்லாமே ஃபுல்லாகவே கழட்டி சிலிண்டர் எல்லாமே செக் பண்ணணும். ஒவ்வொன்றா கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். மேலே இன்டர்கூலர் கழட்டிட்டு அடுத்தது வந்து சிலிண்டர் கீழே வந்து அந்த ஸ்டட்டில் போல்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சிலிண்டருக்கு 4 போல்ட் நட்டு இருக்கும், அதை கழட்டிட்டு சிலிண்டர் அப்படியே உருவிடலாம். இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக கழட்டி எடுத்தாச்சு. எல்லாமே டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் தான் இருக்குது. எல்லாமே பிஸ்டன் ரிங்ஸு சிலிண்ட்ரு எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது. இது வந்து ஆயில் வந்து உங்களுக்கு இல்லாமல் அப்படியே ஓடி இருக்குது, அதனால தான் இந்த பிரச்சனை. இது எதனாலன்னா இந்த சிலிண்டரில் பாருங்கள் உள்ளே எப்படி காடி விழுந்துருக்குன்னு, அதாவது இந்த பிஸ்டனுடைய சர்க்ளிப் வந்து கட் ஆகி அந்த கஜன் பின் இதில் முட்டி மேலங்கிலே மூவாகி அது இப்படி காடி விழுந்து ஆயில் ஃபுல்லாக அதில் இறைச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் கம்ப்ரஸர் இல்லாமல் ஹீட் ஆகி ஓடும்போது எல்லாமே அந்த மாதிரி டேமேஜ் ஆயிரும். கை பேரிங்கும் லைட்டாக ஷேக் இருக்குது. இது வந்து நம்ம லேத்தில் கொடுத்து எல்லாம் அதை திரும்ப ரீஅசம்பிள் பண்ணி தான் ஃபிட் பண்ண முடியும். இது வந்து இந்த கஜன் பின்னு, இது வந்து பிஸ்டனையும் கையிலையும் லாக் பண்ணி பிடிக்கிற கஜன் பின். இது வந்து அந்த கையில் ஒரு பித்தளை புஷ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் போகக்கூடாது, கரெக்டான இதில் இருக்கணும். அது இது வந்து இந்த கையில் வந்து இது கரெக்டாக தான் இருக்குது, பெருசாக தேயிலுது. இது நல்லாயிருக்கு. உள்ளே வர கை பேரிங் மட்டும் மாற்றணும். இதில் கம்ப்ரஸருக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் மாற்றணும்னா, பிஸ்டன் வந்து 70 mm ஸ்டாண்டர்டு, பிஸ்டன் வந்து 2. இதில் வந்து 5 HP 70 mm அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு சைஸு. 70 mm பிஸ்டன் 2 ரிங் செட்டு, ஹெல்பர் ரிங்ஸ் 2, டிஸ்டன்ஸ் வாஷர் 2, ஆயில் சீல் 1, டிஸ்டன்ஸ் புஷ் 1, வால் பிளேடு 4 நம்மளுக்கு தேவைப்படும். இது அப்படியே பேக்கெட்டாக இருக்குது. ஃபுல் பேக்கிங் செட்டு, 2 பேரிங், பேரிங் சைஸ் வந்து 63/5 SKF பேரிங், 1 சிலிண்ட்ரு. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். பழைய பேக்கிங்கு எல்லாமே நம்ம வந்து பழிச்சு நல்லா சுரண்டி எடுத்துடணும். அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பிசுரெல்லாம் இருக்கும், பேரிங் கட் ஆகி விழுந்தது, இந்த சிலிண்டர் தேஞ்சு பிசுர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக சீமெண்ணெயில் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி பழிச்சுன்னு அது வந்து எடுத்துடணும். அது பிசுர் திரும்ப இருந்து அப்படி உள்ளே சர்க்குலேஷன் ஆகிட்டு இருந்தால் திரும்ப வந்து பேரிங் உடைக்கும். அதனால் அது வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளி சைடு வர்ற கவரில் வர்ற ஆயில் சீல், ஆயில் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் சீலு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வாஷர் போட்டு ஒரு பேரிங்கு இந்த பக்கம் கவர் சைடு. பிரீத்தர் சைடும் அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வாஷரு, அதுக்கப்புறம் பேரிங். இது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கம்பி மாதிரி இருக்கிறது அது வந்து ஆயில் டிப்பரு. அதான் வந்து கம்ப்ரஸர் ரன்னிங்கில் ஆயிலை வந்து ஃபுல்லாக உள்ளே சர்க்குலேஷன் பண்ணுறது. அது வந்து நம்ம கவர் சைடுலேருந்து உள்ளே லாக் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு இடது பக்கமாக, இடது பக்கம் வர்ற கையில் அந்த ஆயில் டிப்பர் இருக்கிற மாதிரி லாக் பண்ணும். வந்து இந்த புது பிஸ்டனை வந்து நம்ம கையில் லாக் பண்ணிடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கிளி போட்டு இப்படி சுற்றி பார்க்கணும். அது ஃப்ரீயாக அந்த கரெக்டாக அந்த காடியில் சுற்றிச்சு அப்படின்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிருக்குன்னு அர்த்தம். சுத்தாமையோ அல்லது கழுண்டு வெளியே வர மாதிரி இருந்ததுன்னா சரியாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டனை போட்டு ரிங்ஸ் எல்லாம் மாட்டாமல் வெறும் சிலிண்டர் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு ஹைட்டை வந்து பார்த்துக்கணும். அது வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி தான் கீழே பேக்கிங் வைக்கணும். ரொம்ப பிஸ்டன் வெளியே வர மாதிரி இருந்தால் ரெண்டு பேக்கிங் வைக்கணும், அளவாக இருந்தால் ஒரு பேக்கிங் வச்சால் போதும். அதுக்கு வந்து நம்ம ரிங்ஸ் எல்லாம் போடாமல் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ப்ராக்ட் அந்த மாதிரி பேக்கிங் வச்சு அதுக்கப்புறம் ரிங்ஸ் எல்லாம் போட்டு தான் சிலிண்டர் லாக் பண்ணணும். இந்த ரிங்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்டனில் போடுறதுக்கு முன்னாடி சிலிண்டரில் போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது அதில் வந்து கேப் இருக்கக்கூடாது, கரெக்டாக சீட்டிங் ஆகணும். அல்லது உள்ளே போகாமல் நம்பிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தேய்ச்சி போடணும். அறுத்தில் லைட்டாக தேய்ச்சி போட்டோம்னா கரெக்டாக சீட்டிங் ஆகிரும், ரொம்ப கேப் வரக்கூடாது. அப்புறம் ஆயில் இறக்க ஆரம்பிச்சிடும், ஏர் சரியான இதில் அவுட்புட் வராது, ப்ரெஷர் இருக்காது. இது வந்து இந்த மேல் ரிங்ஸுக்கு மட்டும், ஆயில் ரிங்ஸுக்கு அந்த ஹெல்ப் ரிங்ஸை போட்டு ஆயில் ரிங்ஸ் போடணும். கீழே ஒரு ஆயில் ரிங்ஸு, அதுக்கு மேலே ஒரு ஆயில் ரிங்ஸு, டாப்பில் ரெண்டு, இந்த அவுட்டரில் இன்னரில் ஸ்டெப் வர்றது கீழேயும் அவுட்டரில் ஸ்டெப் வர்றது மேலேயும் திருப்பி போடணும். அதுலேயே டாப்னு போட்டிருப்பாங்க ரிங்ஸில், அதுக்கு அதை கரெக்டாக பார்த்து போடணும். ரிங்ஸுக்கு வந்து லைட்டாக ஆயில் விட்டு இடது சிலிண்டரில் வந்து போடும்போது அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கரெக்டாக உள்ளே போய்க்கும்.
இது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து சிலிண்டரில் உள்ள இது பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக இது பண்ணணும், நேருக்கு பர்ஃபெக்டாக நேர் இருக்கணும், லைட்டாக 1 mm லெஃப்ட் ரைட் மட்டும் செக் பண்ண மாதிரி தான் உள்ளே அமுத்த முடியும். ரொம்ப நிம்பணும்னா ரிங்ஸ் பட்டக்குன்னு கட்டாயிரும், லைட்டாக நிம்பணும்னாலே டக்குன்னு கட்டாயிரும். அதனால் ரொம்ப கவனமாக அதை இது பண்ணணும். அப்படி கட் ஆயிடுச்சுன்னா அந்த ரிங்ஸ் எடுத்துகிட்டு வேறு ரிங்ஸு கம்பல்சரியாக மாற்றணும். பார்த்திங்கன்னா ரெண்டு சிலிண்டர் லாக் பண்ணிட்டோம். சிலிண்டரில் உள்ள வால் பிளேடு மேலே வந்து ஒரு ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ஒரு லைட்டாக ஒரு 1 mm கேப் இருக்கலாம், ஒரு 100 கேப் இருக்கலாம், இல்லைன்னா அந்த ரொம்ப கீழே இருந்ததுன்னா அந்த மாதிரி தட்டி கொஞ்சம் வால் பிளேடு லைட்டாக மேலே வர மாதிரி வைக்கணும். அதேமாதிரி தான் ஹெட்டில் வர்ற வால் பிளேடும் இதேமாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு பார்த்துட்டு லைட்டாக அதில் முட்டி முட்டாமல் இருக்கிறதா தான் இருக்கணும். 1 mm கேப் இருக்கலாம், தப்பில்ல, ரொம்ப கேப் அதிகமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அதை கரெக்டாக வச்சு பாட்டு. இது வந்து பேஸ்ட்டு 666 ஒயிட் பேக்கிங் பேஸ்ட். இது இந்த பேஸ்ட்டு வந்து மேலே வைக்கணும், ஏன்னா மேலே வந்து நம்மளுக்கு கேஸ்கெட் அதெல்லாம் வராது, பேக்கிங் எல்லாம் வராது, ஹீட் ஓவராக வரும். அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு தான் நம்ம அதை வந்து லாக் பண்ணணும். வால் பிளேடில் படாத மாதிரி அந்த பேஸ்ட்டு வந்து கரெக்டாக அவுட்டரில் வைக்கணும். வால் பிளேடில் பட்டது அப்படின்னா வால் பிளேடு மேலேங்களே மூவ் ஆகாது, நம்மளுக்கு ஏர் கரெக்டாக அவுட் புட் கிடைக்காது. அதனால் அது கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சிலிண்டருக்கு மேலே வர்ற வால் பிளேடு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சென்டர் பிளேட்னு சொல்லுவோம், அந்த பிளேட் வச்சு அதுக்கு மேலே இந்த ஹெட்டு வந்து லாக் பண்ணுவோம். இந்த ஹெட்டுக்கு அதே மாதிரி தான் வால் பிளேடில் படாத மாதிரி நம்ம பேஸ்ட்டு வச்சுக்குவோம். இந்த நூல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரெஷர் வந்து இன்லெட் வழியாக திரும்ப லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து வைப்போம். இது ஃபுல்லாக மேலே 4 நட்டு வரும் ஸ்டட்டு, அதை வந்து ஃபுல் டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு சுற்றி பார்க்கும்போது ஏர் வந்து நல்லா அவுட் புட் வருது, அதை செக் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காப்பர் வாசரை போட்டு இன்டர் கூலரை வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த இன்டர் கூலர் அப்படிங்கிறது இதுதான், அதாவது ரெண்டு சிலிண்டர்லேருந்து வர அவுட் புட் ஏரை ஒரே பைப் வழியாக கொடுக்குறது தான். இந்த ரெண்டு சிலிண்டரை லிங்க் பண்ணுறது தான் இந்த இன்டர் கூலரு. இது பார்த்தீங்கன்னா இது பிரித்தர், இதுக்குள்ளே ஒரு சின்ன வாசர் வரும், அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் டஸ்ட் இருக்கு, இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஏர் உள்ள வெளியே கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகும், ஆயில் வெளியே விடாது, அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற ஏர் சர்க்குலேஷன் மட்டும் இருக்கும். இதில் அவ்வளோ ஓவராலாக எல்லாமே நம்ம முடிஞ்சது, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பெயிண்ட் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டில் கொண்டு போய் கம்ப்ரெசரை ஃபிட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஆயில் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ரவுண்டு கோடு இருக்கும், அதில் வந்து டாப் லெவல் வரைக்கும் நம்ம ஆயில் ஊற்றலாம், ரன்னிங்கில் வந்து அதனுடைய சென்டருக்கு வரும், கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி. நம்ம வந்து எப்போவுமே ஃபுல்லாக வேலை செஞ்சதுனால
ஒரு அரை மணி நேரம் எம்டியாக ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லோடு கொடுக்கணும்.